ஹாய் வியூவர்ஸ், இது ஃப்ளேவர் ஸ்டுடியோ. கிளாஸ் குக்கிங் டாப் வச்சுருக்கீங்களா? அப்படின்னா இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். பல இடங்களில் இந்த கிளாஸ் டாப் குக்கிங் ஸ்டவ் வந்து வெடித்து நிறைய விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கு. உங்களை பயமுறுத்துறதுக்காக இந்த வீடியோ கிடையாது, ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ தான். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது மாதிரியான நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சமையல் குறிப்புகளுக்கு நம்ம ஃப்ளேவர் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். இந்த வீடியோவில் இந்த கிளாஸ் டாப் ஸ்டவ் வந்து பாதுகாப்பானதாக, இதை வந்து எப்படி நம்ம பார்த்து வாங்கணும், என்ன மாதிரி பராமரிக்கணும், இல்லை வாங்கலாமா, இதை வாங்குறத சுத்தமாக அவாய்ட் பண்ணிடலாமா, அது மாதிரியான விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம ஆபத்தான பொருள் எதுவுமே கிச்சனில் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட கேஸ் சிலிண்டரில் இருந்து கத்தி இது மாதிரியான எந்த பொருளுமே யூஸ் பண்ண முடியாது. எல்லாமே ஆபத்தானது பொருட்கள் தான். அதை எந்த வகையில் நம்ம யூஸ் பண்ணுறோம், அதுக்கு எப்படி பராமரிக்கிறோங்கிறத பொறுத்து தான். ஈவன் ப்ரெஷர் குக்கரே கூட நீங்கள் சரியாக பராமரிக்கலை அப்படின்னா அது வெடிச்சு பெரிய ஆபத்தாக மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக கிளாஸ் டாப் அடுப்பு வந்து வாங்கலாம், பட் அதை முறையாக பராமரிக்கணும், முறையாக பார்த்து வாங்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்கும்போது சீப்பாக கிடைக்குது அப்படின்னு கொஞ்சம் குவாலிட்டி இல்லாத தரம் இல்லாத கிளாஸில் செய்யப்பட்ட அடுப்புகளை வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ரொம்ப நாள் தாங்காது, எந்த நேரமும் அது வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி நீங்கள் கிளாஸ் டாப் அடுப்பு வாங்க போகிறீங்க அப்படின்னா டெம்பர்ட் கிளாஸாக அப்படின்னு கேட்டு, கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாகவே இருந்தாலும் நல்ல ஒரு பிராண்டடான குவாலிட்டியான கம்பெனிஸாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஈவன் நீங்கள் நல்ல பிராண்டடாக நல்ல விலை கொடுத்தே வாங்கினாலுமே கூட அந்த அடுப்பு மேபி நீங்கள் சரியாக உபயோகிக்கலை, சரியாக பராமரிக்கலை அப்படின்னா அது வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு 100% அதிகமாகவே இருக்குது. இது உங்களை நான் பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, உண்மை அதுதான். ஏன்னா நிறைய சம்பவங்கள் இங்கே இப்போ ஒரு மலேசியாவில் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட பேப்பரில் வந்தது. அந்த வீட்டில் அவங்க சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது குழந்தைய பக்கத்தில் வச்சு சமைச்சிருந்துருக்காங்க, எதிர்பாராத விதமாக இந்த கிளாஸ் டாப் அடுப்பு வந்து வெடிச்சு சிதறியிருக்கு. அப்போ அந்த சமைச்சிக்கிட்டு இருந்த பாத்திரத்தில் இருந்த கொதிக்கிற குழம்போ ஏதோ ஒன்று அந்த குழந்தையோட உடம்பு ஃபுல்லாக சிதறி கடுமையான தீப்புண் காயங்களோட ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கதா செய்திகள் வந்தது. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் தான் ஓகே, இதை பற்றி ஒரு அவேர்னஸ் வீடியோ நம்ம சேனலில் போடலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஓகே, இப்போ நீங்கள் நல்ல பிராண்டடான கிளாஸ் ஸ்டவ் டாப்பே வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பட் ஸ்டில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எப்போவுமே அடுப்பை வந்து 2 மணி நேரத்துக்கு மேலே தொடர்ச்சியாக கண்டினியூஸாக ஹை ஹீட்டை வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது இப்போ நம்ம நார்மலாக சமைக்கிறோம் அப்படின்னா ஒரு மணி நேரம் 2 மணி நேரமே அதிகம் தான், 2 அடுப்பையும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் சம்டைம்ஸ். அந்த மாதிரி நார்மல் டே குக்கிங்ஸ்க்கு ஓகே, பட் சில நேரம் நம்ம ஒரு பண்டிகை காலங்களில் கண்டினியூஸாக ஒரு பலகாரம் செய்வோம், ஒரு முறுக்கு சுடுவோம், மிக்சர், அந்த மாதிரி கண்டினியூஸாக அது வந்து ஒரு சமைச்சிக்கிட்டே இருக்க போகும்போது அதால் அந்த ஹீட்டை வந்து தாங்க முடியாமல் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி அடுப்புகள் அதிகமாக வெடித்த சம்பவங்கள் எப்போ நடந்திருக்கு அப்படின்னா, தீபாவளி அப்படி இல்லைனா பெருநாள் இந்த மாதிரியான சமயங்கள் அதிக அளவில் நம்ம சமைப்போம் இல்லையா. அதிக அளவில் குவான்டிட்டிலையும் சமைப்போம், அதிக பொருட்கள் வச்ச சமைப்போம், அதிக நேரமும் சமைப்போம். ஸோ அந்த மாதிரியான டைமில் தான் வெடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் என்ன தான் பண்டிகை காலங்களாகவே இருந்தாலும் அதிகமான பொருட்கள் சமைக்க வேண்டி இருந்தது அப்படின்னா கண்டினியூஸாக 2 மணி நேரத்துக்கு மேலே இந்த மாதிரியான கிளாஸ் அடுப்புகளில் சமைக்காதீங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பேர் அடுப்பு நீங்கள் நார்மலான அடுப்பும் வீட்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் அதிகமான பலகாரங்கள் அதிகமான எடை உள்ள பாத்திரங்கள் வச்சு சமைக்க போகிறீங்க, பெரிய அளவில் குவான்டிட்டியில் சமைக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த கேஸ் கிளாஸ் டாப் அடுப்புகளை பயன்படுத்தாதீங்க. இது என்னோடய ஃப்ரெண்ட்லி ரிமைண்டராகவே நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பேர் அடுப்பு வீட்டில் இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, ஸ்பேர் அடுப்பு இல்லைன்னா 2 மணி நேரத்துக்கு ஒரு சமைச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரமோ அல்லது 1 மணி நேரமோ ஒரு கேப் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த அடுப்பு நல்லா கூல் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு திரும்ப அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் சமைச்சி எடுத்துக்கோங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து ரொம்ப சுத்தமாக இருப்பாங்க. அதாவது சமைக்கும் போதே வந்து பக்கத்தில் ஒரு ஈர துணி வச்சுட்டு அந்த ஏதாவது சிந்துனா உடனுக்குடனே துடைக்க பார்ப்பாங்க. நல்ல விஷயந்தான். நீங்கள் நார்மலான இந்த ஸ்டீல் அடுப்புகள் அந்த மாதிரி யூஸ் பண்ண போகும்போது நீங்கள் அந்த மாதிரி துடைக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு கிளீனிங் ஒர்க்கும் சட்டுன்னு முடிஞ்சிடும். பட் நீங்கள் இந்த கிளாஸ் ஸ்டாப் அடுப்பு வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஈர துணி வச்சு சூடாக சமைச்சிக்கிட்டு போகும்போது அப்பப்போ துடைக்கவே கூடாது. இந்த மாதிரி அடுப்பு சூடாக இருக்க போகும்போது நீங்கள் ஈர துணியால் துடைச்சிங்க அப்படின்னா ஆப்போசிட் ரியாக்ஷன் ஆகி
நாளடைவில் உடனே வெடிக்கணும்னு சொல்ல வரல, நாளடைவில் என்னாகும் அப்படின்னா அது அதிகபட்ச சூடாக இருக்கும்போது நீங்கள் ஈரத்துணியில் துடைக்கும் போது பட்டுன்னு அது குளிர்ந்த நிலைக்கு வருது இல்லையா. ஸோ நாளடைவில் என்னாகும் அப்படின்னா அந்த கண்ணாடியோ வந்து அதோட பலத்தை இழந்து எப்போ வேணால் அது வெடிக்கிறதுக்கு ஒரு ரெடியாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துடும். ஸோ இதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. மூணாவது அது ஓகே, தண்ணி தானே தொட்டு துடைக்கக்கூடாது, நான் அடுப்பை சுற்றி ஏதாவது இந்த அலுமினியம் ஃபாயில் அந்த மாதிரியான பொருட்களை வச்சு நான் கவர் பண்ணிட்டேன்னா எதுவும் சிந்துனாலும் துடைக்க முடியலைனாலும் பட்டுனு நான் அதை எடுத்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியும் சில பேர் நினைப்பீங்க. அதுவும் ஸ்ட்ரிக்டாக வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க, அது வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் சமைச்சிட்ருக்க போகும்போது அடுப்புலேருந்து வர வெப்பத்தையும் பாத்திரத்தில் ஆல்ரெடி இருக்கிற வெப்பத்தையுமே வந்து அந்த கிளாஸ் டாப் அடுப்பு வந்து ஈர்த்து வச்சுக்கிட்டு இருக்கும். அந்த டைமில் நீங்கள் ஏதோ ஒரு பொருளை வச்சு நீங்கள் அந்த கிளாஸ் டாப்பை கவர் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் வந்து அந்த வெப்பம் வந்து வெளியாகிறதுக்கான ஒரு காத்தோட்டம் இல்லாமல் அதிகபட்ச வெப்பத்துக்கு வந்து இந்த அடுப்பு வந்து போய் சட்டுன்னு உடனே கூட வெடிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. நாலாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சமைக்கிற பொருட்களை நீங்கள் சமைச்சு முடிக்கவுமே அது சின்ன வெயிட்டாக உள்ள பொருளாக இருந்தாலும் சரி, பெரிய அளவில் பாத்திரம் வச்சு சமைச்சிங்கனாலும் சரி, சமைச்சு முடித்த உடனேயே பக்கத்தில் வேறு இடத்துக்கு மாற்றிடுங்க. சூடான பாத்திரத்தை இறக்கி அந்த சில்வர் சாரி கேஸ் ஸ்டவ் டாப்பில் அந்த இடையில இடம் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல அந்த மாதிரி வைக்காதீங்க. அந்த மாதிரி வைக்கும்போதும் இந்த கேஸ் ஸ்டவ் வந்து உடையிறதுக்கும் வெடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அஞ்சாவது அண்ட் ஃபைனல் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் நம்ம அடுப்பு ரொம்ப நாள் வாங்கி யூஸ் பண்ணிடுவோம், அந்த டிப் அந்த அடுப்பு வந்து கீரல்களோ அந்த மாதிரி விழுந்து நிறைய கீரல்கள் விழுந்துருச்சு, இல்லை பாத்திரம் ஏதாவது விழுந்ததில் லைட்டாக கீறிடுச்சு கீரல் விழுந்துருச்சு அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் வேறு அடுப்பு வச்சு ரிப்ளேஸ் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி கீரல் விழுந்த அடுப்புகள் தான் அதிக அளவில் வெடிக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கும் மேலே நான் இந்த மாதிரியான கிளாஸ் ஸ்டாப் உள்ள அடுப்பு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை நம்ம வந்து அதனால் நீங்களும் பயப்படாமல் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் தரமான பொருளை பார்த்து வாங்கி முறைப்படி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக பாதுகாப்பானது தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸுக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியான ரெசிபீஸ்க்கும் நம்ம ஃப்ளேவர் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. சீக்கிரமே உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர், பை பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.